பிரைஸ் தி லார்ட். கர்த்த நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 Chronicles 23:30 வாசிக்கிறேன். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை கனப்படுத்த வேண்டும். அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியில் எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக படைத்து அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் துதிங்க, அவரை கனப்படுத்துங்க. அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துங்க. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க, ஆராதனையை செலுத்துங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை போற்றி அவரை துதித்து அவரை கனப்படுத்துங்க. அவர் வானாதி வானம் கொள்ளாதவர், அற்புத அடையாளங்களை செய்கிறவர். கர்த்தரை துதிக்கலாமா? ஆண்டவரை மையப்படுத்தலாமா? செபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ரக்காலாமா தூட்டாந்தாலாமா ரியாந்தாராபா கத்தாவே, நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா, கர்த்த நீரங்களை ஆசீர்வதித்து கர்த்த நீரங்களை கனப்படுத்தும். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் சாமி. கத்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெரியவர், நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிற மகத்துவங்களுக்காக நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உங்கள் நாம மையப்பட்டு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டெய்லி அவரை போற்றி புகழ்ந்து அவரை கனப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.